ப்ரைஸ் லார்ட், எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? சங்கீதம் 20 சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் என்னை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சங்கீதம் 20:7-8. ரதங்கள் குதிரைகள் மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து விழுகிறார்கள். தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொண்டிருக்கிறவர்கள் எழுந்து நிமிர்ந்து நடக்கிறோம் அப்படின்னே அந்த வார்த்தை இருக்கிறதே. எவ்வளவு பெரிய ராஜ மேன்மை அது. சிந்தையில் பாரங்கள் சூழ்ந்திடும் நேரம் மகனே எனும் குரல் கேட்டே. சிந்தையில் பாரங்கள் சூழ்ந்திடும் நேரம் மகனே எனும் குரல் கேட்டேன். மலை போன்ற பாரமும் நீர் தரும் வார்த்தையில் துரும்பை போலாகும் என கண்டேன். மலை போன்ற பாரமும் நீர் தரும் வார்த்தையில் துரும்பை போலாகும் என கண்டேன். சிறு துரும்பை போலாகும் என கண்டேன். கல்வாரி அன்பு ஒன்றே போதும் என்பே. பாதையில் பல வேளை தடுமாறி நிற்கும் வேளை மகனே எனும் குரல் கேட்டேன். பாதையில் பல வேளை தடுமாறி நிற்கும் வேளை மகனே எனும் குரல் கேட்டேன். பகலிரவென்றாலும் பதறியே துடிக்கின்ற பரம்பொருளே உம்மை கண்டேன். பகலிரவென்றாலும் பதறியே துடிக்கின்ற பரம்பொருளே உம்மை கண்டேன். வான் பரனே உம்மை நான் கண்டேன். கல்வாரி அன்பு ஒன்றே போதும் என்பே. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணம் வேண்டும், எண்ணல் வேண்டும், தெண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்று மகாகவி பாரதியார் சொன்னாராம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். வள்ளுவர் ஒன்று சொல்கிறாராம், காண முயலைத அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. காண முயலைத அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது அப்படின்னு படிக்கிறேன் ஒரு பேப்பரில். முயல்களை வேட்டையாடி ஆசைப்பட்டு அதை வீழ்த்தி அம்புகளை வைத்திருப்பதை விட யானையை வீழ்த்த குறி வைக்கிற வேல் கையில் இருந்தால் வெற்றி கடையாளமாக. முயலை வீழ்த்துற அன்பை விட யானையை வீழ்த்த கையில் வச்சிருக்கிற ஈட்டி வெற்றி கடையாளமாக. எனக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு சொல்கிறேன். எங்கே இருக்கிறீங்களா? பாதையில் பல வேளை தடுமாறி நிற்கும் வேளை மகனே எனும் குரல் கேட்டேன். மலை போன்ற பாரமும் நீர் தரும் வார்த்தையில் துரும்பை போலாகும் என கண்டேன். மலை போன்ற பாரமும் நீர் தரும் வார்த்தையில் துரும்பை போலாகும் என கண்டேன். சிறு துரும்பை போலாகும் என கண்டேன். கல்வாரி அன்பு ஒன்றே போதும் என்பேன். ஒருத்தன் ஒரு புது காரில் வந்தானா, அதை அவன் நண்பை பார்த்து என்னடா அட்டகாசமான காரில் வர்ற அப்படின்னு. அந்த புது காரில் வந்தவன் சொன்னானா, எங்கள் அண்ணன் எனக்கு இதை வாங்கி கொடுத்தார் அப்படின்னு அவன் சொன்னான். அவன் அந்த காரை நல்லா உத்து ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போது அவன் நண்பன் கேட்டான், ஏன் என்ன மாதிரி ஒரு அண்ணன் உனக்கு இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறல்ல, இந்த மாதிரி ஒரு அண்ணன் உனக்கு இருந்து உனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கான்னு நினைக்கிறல்ல. நான் அவன் சொன்ன அப்படி நினைக்கல, நானும் உங்கள் அண்ணனை மாதிரி வாழ்ந்து உயர்ந்து எங்கள் தம்பிக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நானும் உங்கள் அண்ணனை போல் நானும் உயர்ந்து நான் என் தம்பிக்கு கார் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். லட்சியம் ரொம்ப பெருசு பாருங்க. இப்படி ஒரு அண்ணன் எனக்கு இருந்து எனக்கு கார் வாங்கி கொடுத்த மாதிரி உனக்கு வாங்கி கொடுக்கணுமான்னு கேட்டா, இல்லை இல்லை உங்கள் அண்ணன் மாதிரி நான் மாறணும், நான் கார் வாங்கி கொடுக்குற அளவு பெரிய ஆளாகணும்னு. அப்படியே பெரிய எண்ணம், எண்ணமெல்லாம் பெருசு. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும்,
தெளிந்த நல்ல அறிவு வேண்டும்னு சொன்னாராம் பாரதி. இப்போ நான் அதை சொல்லலை, குதிரைகளையும் ரதங்களையும் குறித்து மென்மை பாராட்டுறவங்கெல்லாம் கவிழ்ந்து விழுறாங்க. கர்த்தரையே நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோன்ற வார்த்தை என்ன என்ன எத்தனை தலைமுறைக்கு எழுதி வச்ச வார்த்தை இது. கூப்பிடலாமா? நல்ல தகுப்பனே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். நாங்கள் நிமிர்ந்து நிற்கணும், எழுந்து நிற்கணும் என்பது உம்முடைய எண்ணம். அதனால் நாங்கள் தவிக்கும் போதும் தள்ளாடும் போதும் நீர் எங்களை சூழ்ந்து கொள்கிறீர். பகலோ இரவோ எந்த நேரமோ பதறி துடித்து எங்கள் பட்சத்தில் ஆண்டவரே வந்து எங்களை தூக்கி நிறுத்துகிற வரைக்கும் நன்றி ஆண்டவரே. உமது உள்ளம் துடிக்கிற துடிப்பை எங்களால் உணர முடிகிறது. கைகளை முத்தமிடுகிறோம், பாதத்தை முத்தமிடுகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.